பிட்ச் தர மதிப்பீடு நிறுவனம் இலங்கையின் நீண்ட கால உள்ளூர் நாணய கடன் மதிப்பீட்டை சிசிசியிலிருந்து சிசிக்கு 2 புள்ளிகளால் தரம் இறக்கியுள்ளது. அதிக வட்டி வீதங்கள் மற்றும் இறுக்கமான உள்நாட்டு நிதி நிலைமைகள் காரணமாக உள்ளூர் நாணயங்களிலான கடனை திருப்பிச் செலுத்தாமல் இதற்கான சாத்தியக்கூறுகளை காரணம் காட்டி நேற்று இந்த தரமிறக்கல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கையின் வெளிநாட்டு நாணய கடன் மதிப்பீட்டையும் பிட்ச் நிறுவனம் உறுதி செய்துள்ளது. இதேவேளை 2026 நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளுக்கு செல்லும் இலங்கை கொண்டுள்ளது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க கடந்த புதன்கிழமை தெரிவித்தார். அத்துடன் இலங்கையின் கொள்கை வகுப்பாளர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணையெடுப்பை முன்னெடுக்க உதவும் டிசம்பர் காலக்கெடுவை நோக்கி செயற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.